தமிழை பயிற்று மொழியாக கொண்ட 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு. பார்வை செவித்திறன் குறைபாடுள்ள மாணவர்களுக்கும் விலக்கு அளித்து தேர்வுத்துறை அறிவிப்பு. பொங்கல் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடக்கம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் ஆர்வமுடன் வாங்கி செல்லும் மக்கள். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையில் பொங்கல் தொகுப்புக்காக கரும்பு கொள்முதல் பணிகள் தீவிரம். அரசு நிர்ணயித்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் மண்பானைகள் தயாரிப்பு மும்முரம். பானைகள் விற்பனை அதிக அளவு இருக்கும் என தொழிலாளர்கள் நம்பிக்கை. ஆத்தூரில் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் 2.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி விற்பனை. தேவை அதிகரித்ததால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். தஞ்சை மாவட்டத்தில் சம்பா தாளடி அறுவடை பணிகள் தொடக்கம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க விவசாயிகள் கோரிக்கை. தொடர் மழை காரணமாக திருத்துறைப்பூண்டியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் சேதம். உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வேண்டுகோள். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி. பிரத்யேக மொபைல் ஆப் மூலம் வனவிலங்குகளை கணக்கெடுக்க சிறப்பு பயிற்சி. புதுக்கோட்டை அம்புலி ஆற்றிலிருந்து செல்லும் அன்னதான காவேரி கால்வாயில் உடைப்பு. தண்ணீர் வீணாவதை தடுக்க கால்வாயை சீரமைக்கும் இளைஞர்கள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜனவரி 18ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு.